சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய் நம திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டுல நிறைய விஷயங்கள், நமக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பார்க்காத அரசியல் விஷயங்கள் எல்லாம் இங்கு நடக்க இருக்கின்றது. அந்த மாற்றங்கள் அதே போல அதிர்ஷ்டங்கள், எந்த ராசி அன்பு அரசியலிலே மாற்றங்கள், அரசியல்ல அதிர்ஷ்டங்கள், இது எந்த ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு அரசியலில் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்தவரையில் மிக சிறந்த முறையில் நல்ல நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது. 2020 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்மகிட்ட முடிஞ்சு தள்ளி போயிருக்கு. இருந்தாலும் 21 ஏதேனும் நமக்கு தொட்டதுற இருந்தாலுமே கூட 20 அளவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கு சற்று குறைவானதாகவே இருக்கும். ஆனாலும் அந்த பாதிப்பு கொஞ்சம் தொடர்பு இன்னும் நமக்கு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 20 இருந்து வந்த அந்த கொரோனா பாதிப்பு முழுமையா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சரி, அரசியலில் வெற்றி பெறுவதற்கு எந்தெந்த ராசிக்கு இந்த வருடம் உதவுகிறது, அதுக்கு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கிரக அமைப்புகள் ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க தலைப்பாக எடுத்திருக்கிறோம். முதல்ல கடகராசி அன்பர்கள், சிம்ம ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், விருச்சக ராசி அன்பர்கள், மீன ராசி அன்பர்கள். கடகம், சிம்மம், தனுசு, விருச்சகம், மீனம், கன்னி இந்த 6 ராசி அன்பர்களும் அரசியலில் ஈடுபட்டிருப்பார்களே ஆனால், ஏன்னா இது அடுத்து வர நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடைபெற்று வருது. நாம டெய்லி டிவி பார்க்குறோம், நிறைய சேனல் பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றன. இவர் அங்க போனார், அவர் இங்க வந்தார், இவர் புதுசா ஆரம்பிக்கிறார், இப்படி நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நாம அந்த இடத்துக்கு போக வேணாம், அதுக்கும் நமக்கும் வித்தியா நிறைய வேறுபாடு இருக்கிறது. அவங்க அது வேற, நாம வெறும் நம்மளுடைய சாஸ்திரத்தோடையே நின்றுப்போம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், கிரக அனுகூலம், எந்த ராசிக்கெல்லாம் கிரகம் அனுகூலமாக இருக்குது, அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நாம் இப்போது ஆராய இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2021 அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கடகராசி என்பவர்கள், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, மீனம் இந்த 6 ராசி அன்பர்களுக்கும் நன்மை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அடியேன் கணக்கீடு செய்துள்ளேன். கடகத்தை முதல்ல நாம பார்த்துருவோம். கடகராசி என்பவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. ராகு 11வது பார்வையாக உங்களை டச் பண்றார். ஒரு நபர் அரசியலில் வெற்றி பெற, இதுதான் ஃபார்முலா, இது ஜெனரல் ஃபார்முலா. என்னன்னாக்கா, அரசியல் தொடர்பு வேண்டுமே ஆயின் ஃபர்ஸ்ட் சூரியனுடைய தொடர்பு வேண்டும், அவர்தான் தலைமை பொறுப்பு அதிகாரி, அதனால சூரியனுடைய தொடர்பு வேண்டும். ரெண்டாவது விதி, உங்க தலையில எழுதிருக்கணும், இவர் அரசியலுக்கு போனோம், அரசியல பேர் எடுக்கணும்னா உங்க தலையில எழுதிருக்கணும். அது யாரு, விதி யாருன்னு கேட்டீங்கனாக்கா சனி பகவான். அதோட அந்த நல்ல நேரத்தை, பதவியை பெற்றுத் தருவதற்கு குரு அப்படிங்கிற பிராமணன், குருங்கிற அந்த பிரகஸ்பதியுடைய அருள் வேண்டும், அதனால குரு பகவான். அங்க அரசியல் களத்திலே ஈடுபட வேண்டும், செயலாற்ற வேண்டும், பேர் புகழ் வாங்கணும்னாக்க அதுக்கு ராகுவுடைய தொடர்பு வேண்டும், அல்லது செவ்வாயுடைய தொடர்பு வேண்டும், வேகம் செயல்படுவதற்கு வேகம், நிறைய திறமைகள் வேண்டும்.
அப்போ கடகராசி அன்பர்கள் இந்த ஐந்து கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாதான் ஒருத்தர் அரசியல்ல பிரகாசிக்க முடியும். வெறும் சனி ராகு தொடர்பு இருந்தா அது வேற மாதிரியான அரசியலா இருக்கும். வெறும் சூரியன் மட்டும் இருந்தா என்ன இருக்கும், அரசியல இருப்பாங்க, ஆனா ஒதுங்கி இருப்பாங்க. அதே சனி ராகு தொடர்பு இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க, பதவிக்காக பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெளிப்படையா சண்டை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. சனி குரு இருந்தா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த அஞ்சு கிரகங்களும் ஒன்றிணைஞ்சாதான் அவங்க டாப் ஹையஸ்ட் லெவலுக்கு வர முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலில் வெற்றி பெறுவதற்கு ஐந்து ராசிகள் இந்த ஆண்டு ஐந்து ராசிகளுக்கு கிரக அமைப்புகள் நல்ல பலன்களை சுப பலன்களை ஒத்துழைக்கிறது. அது கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, விருச்சகம், தனுசு, மீனராசி. கடகத்தை பொறுத்தவரையிலே பதினோராம் பாவமாக பதினோராவது பார்வையாக ராகு டச் பண்றாரு, ஏழாவது பார்வையாக சனியும் குருவும் டச் பண்றாங்க. அதே போல செவ்வாய் பகவானும் இந்த எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் அங்க கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த கிரக அமைப்புகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள், ஏன்னா ஏழரசனி கிடையாது, ராகுவோட அந்த ராகு கேது தொடர்பு கிடையாது, அதாவது கொடூர பார்வை கிடையாது, பதினோராவது லாபத்தான பார்வை தான் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பதவி பட்டங்களை பெறுவதற்கு இந்த புத்தாண்டு வழிவகை செய்கிறது கடகராசி நேயர்களே. அடுத்ததாக சிம்மராசியை பார்ப்போம். சிம்மராசியை பொறுத்தவரையிலே ஆறில் சனியும் குருவும் இருந்தாலும் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய தகுதி இருக்கும். பொதுவாக இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கும். இந்த முறை பார்க்கின்ற பொழுது சனியும் குருவும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும், ஆறு எட்டாக அமர்ந்திருந்தாலும், அதே போல நாலு பத்தாக ராகு அமர்ந்திருந்தாலும், கேது அமர்ந்திருந்தாலும், இது கடந்து வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினாலே கடந்து நடந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சிம்மராசிக்கு நல்ல பலன்களை சுப பலன்களை தருவதனாலே இந்த ஆண்டு அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் சிம்மராசி அன்பர்கள் இரண்டாவது இடத்திலே அமர்கிறார்கள். அடுத்ததாக கன்னிராசி நேயர்கள். இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல நிறைய ஆசை இருக்கும், ஆனா ஒரு சில கன்னிராசி நேயர்கள் அப்படியே எடுத்து வெளியில கொட்டிடுவாங்க, ஒரு சிலர் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. உயர்ந்த நிலையை அடையணும், அந்த போஸ்டிங் வரணும், இந்த போஸ்டிங் வரணும், இப்படி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், நிறைய ஒரு சிலர் வாயை திறந்து பேசிடுவாங்க, ஒரு சிலர் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே அந்த ஆசையை வச்சுப்பாங்க. இந்த மாதிரிதான் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே இந்த புத்தாண்டுல வெற்றி அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. காரணம் என்னன்னா, ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல இந்த ஜென்மாவில நீ இந்த பதவியை அடையணும்னு உனக்கு விதி இருந்தால், அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல விதி என்று சொல்லக்கூடிய சனி, அருளாசியை வழங்கக்கூடிய குரு, அதுக்கு தொடர்பு அரசியலை இழுத்து உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ராகு, ரெண்டு பன்னெண்டா அமைந்திருக்கிற சூரியன், இவருடைய ஒற்றுமை, கிரக ஒற்றுமை ஏற்படுவதனாலே, தொடர்பு ஏற்படுவதனாலே கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த ஆண்டு அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா விருச்சகம், தனுசு, மீனம். இந்த விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் விருச்சகத்துல கேது இருக்கிறார், ராகு நேரடியா பார்க்கிறார், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ரிவேஸ்ல போனாக்கா கேது ஓனா சனியை டச் பண்ணலாமே தவிர, ராசிலிருந்து டச் பண்ணலாமே தவிர சனி பகவான் விருச்சகத்தை டச் பண்ணல. அவர்களை பொறுத்தவரையில் சனியும் குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருச்சகத்துக்கு வேணா மூன்றாம் இடமாக இருக்கலாம், ஆனா சனிக்கும் குருவுக்கும் விருச்சகம் லாபஸ்தானமாக அமைந்து விடுகிறது. விருச்சகம் லாபஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அப்ப லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு, நான் முன்னதையே சொன்னதை போல அந்த ராகு கேது பெயர்ச்சிகள் இந்த விருச்சக ராசிக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நன்மை செய்வதனால இந்த புத்தாண்டுல விருச்சக ராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்களும் இந்த அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே.
அடுத்ததாக தனுசு மீனம் இந்த இரண்டு ராசிக்கும் ஒருவரே அதிபதியாக விளங்குகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இருவருக்கும் சமமான பலன் அமைகிறது. தனுசுக்கும் மீனத்திற்கும் ஒரேதான், ஒரே ராசிநாதன் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது குருதான் இங்கே ரெண்டு பேருக்கும் அதிபதியாக வருகிறார். அந்த அதிபதி தனுசுக்கு ரெண்டு பலனா அமைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த மீனத்துக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப இந்த இரண்டு காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மீனத்துக்கு ராகுடைய தொடர்பு பார்வை கிடைக்குது. மூணாவது பார்வையா ராகு மீனத்தை பார்க்கிறாரு. ஆக இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பலன் பெறும் ராசிகளிலே தனுசும் மீனமும் இடம்பெறுகிறது. ஆகிலே தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற, தமிழ்நாட்டில்னு இல்லை, இப்ப எங்கெங்கெல்லாம் நடக்குதோ எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவில் அப்படின்னு வச்சுப்போம். நாம போட்டிருக்க கணக்கு இந்திய ரகைக்கு கணக்கு போட்டிருக்கும். அப்ப அது வந்து இப்ப அசாம் தேர்தலாக இருக்கலாம், அல்லது மேற்கு வங்காள தேர்தலாக இருக்கலாம், தமிழ்நாடு தேர்தலாக இருக்கலாம். அரசியல் களத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பிட்ட இந்த ஆறு ராசி நண்பர்கள், கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ஆறு ராசி அன்பர்களுக்கும் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த ஆறு ராசி அன்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் அரசியல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு, பேர் புகழ் பெறுவதற்கு, சமுதாயத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு, நிறையான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு, பேர் புகழ் பெறுவதற்கு, பதவி பட்டம் அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த ஆறு ராசி அன்பர்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா இது உங்களுக்கு பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னா நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஏன் அப்படி சொல்றனாக்கா, இந்த ராசிக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நன்மை இருக்கு, வெற்றி பெறக்கூடிய தகுதி இருக்குது. ஆனா இந்த இது எல்லாருக்கும் இதுல வந்து எல்லாருமே சமமான பொதுவான பலனாக இது அமைகிறது. விருச்சக ராசின்னு சொல்றோம்னாக்கா உலகம் முழுவதும் ஒரு 100 கோடி பேர் விருச்சக ராசி நேயர்கள் இருப்பாங்கன்னா 100 கோடி பேரும் போய் அரசியல் நிக்க போறதில்ல. அதுல ஒரு 1000 பேர் தான் நிக்க போறாங்க, இல்ல ஒரு 10000 பேர் நிக்க போறாங்க. அந்த 10000 பேருக்கு சமமான பலன் இருக்குமான்னு இல்ல. அப்ப அவங்க ஜாதகம் வேலை செய்யணும். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரியுதா? ஏன்னா உண்மையே என்ன இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். பொய்யான விஷயங்களை எடுத்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த ஆறு ராசி அன்பர்களுக்கும் பலன் இருக்கின்றது, அரசியலை வெற்றி பெறக்கூடிய தகுதி இருக்கிறது, கிரக அமைப்புகள் ஒத்துழைக்கிறது. ஆனால் இது எனக்கு நடக்குமா, உங்களுக்கு பொருந்துமா என்பதை நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல கோச்சாரங்கள் எப்படி இருக்கு, இந்த கோச்சார கிரகங்கள் மீது இப்ப நடக்கின்ற கோச்சாரங்கள் எப்படி, நல்லா பயணங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அசுப தசை நடக்குதா, சுபருடைய தசா புத்தி நடக்குதா, இது கால நேரங்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்குது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டே நீங்கள் முடிவு செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் இந்த 2021 அரசியலில் வெற்றி பெறப்போகும் ராசிகளாக, அரசியலில் வெற்றி பெறப்போகும் ராசிகளாக கடக சிம்மம் கன்னி தனுசு விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசி அன்பர்களும் வெற்றி பெறுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி. நன்றி. நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.